ஜீவகாருண்யத்தின் தலைவர்கள் ஞானிகள் என்று அரங்கமகா தேசிகர் அவர்கள் சொல்றாங்க. வாங்க என்ன சொல்றாங்கன்னு கேக்கலாம். அரை கடலாக இருப்பவன் நாம் வந்து அரை கடலாக இருப்பவன் அது அடைய வேண்டும், அவன் திருவடியை பெற்ற வேண்டும் சொன்னார். நாமும் அறநெறியை பின்பற்ற வேண்டும். அறநெறியை பின்பற்றுவதற்கு நமக்கு அறிவு போதாது, எனக்கு போதாது. அப்ப திருவள்ளுவர் துணை கொண்டு அறநெறியை பின்பற்ற வேண்டும். திருவள்ளுவர் துணை இல்லாமல் அறநெறியை பின்பற்ற முடியாது. ஜீவகாருண்யத்தை கடைபிடி ஜீவகாருண்ய தலைவர்களாகிய ஞானிகளை வணங்காமல் ஜீவகாருண்யத்தை கடைபிடிக்க முடியாது. ஜீவகாருண்யத்தை கடைபிடிக்காதவர்களுக்கு ஞானம் இல்லை. ஏன் ஜீவகாருண்யத்தை கடைபிடிக்க வேண்டும் என்றால், ஜீவ தெய்வ மேற்கொள்ள ஜீவகாருண்யத்தை கடைபிடிக்க பல ஜென்மங்கள் செய்த பாவங்கள் தீரும். பாவங்கள் தீர தீர செல்வம் பெருகும். கடன் சுமை இருப்பதும் நோய்வாய்ப்பட்டு இருப்பதும் முன் செய்த வினைப்பயன். முன் செய்த வினைப்பயன்தான் கடன் சுமை, தொட்டது தொடங்காமை, வியாபாரம் தடைப்படுதல், விவசாயம் தடைப்படுதல், குடும்பத்தில் ஒற்றுமை இல்லை, கணவன் மனைவிக்குள் சந்தேகப்படுதல், எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, குடும்பத்தில் எப்போ பார்த்தாலும் பிரச்சனை, இதெல்லாம் முன் செய்த வினைப்பயன். அப்போ புண்ணியம் மிகுதி இருந்தால், புண்ணியம் மிகுந்து புண்ணியம் இருந்தால் வறுமையில்லாத வாழ்வோம். கடவுள் ஆசி ஜீவகாரணத்தை கடைபிடித்தால் வறுமையில்லாத வாழ்வு உண்டாகும், அச்சம் இருக்காது. அச்சமில்லா வாழ்க்கைக்கு ஆன்மீகம் அவசியம். இப்போ ஜீவகாரண்யம் என்பதும் ஆன்மீகம் என்பது ஒன்று தான். அப்போ ஆன்மீகத்தை ஜீவகாரணத்தை கடைபிடிக்கிறோம் திருவள்ளுவர் துணை கொண்டு. ஏன்னா என்ன லாபம்னா, ஜீவகாரணத்தை கடைபிடிப்பதால் என்ன லாபம்னா, கடைசி வரலும் நோய் இல்லாது இருக்கலாம். கொடிய நோய் இப்போ உலக மக்கள் எங்கே பார்த்தாலும் படாத நோய், வைத்தியம் ரொம்ப அளவு இல்லாத செலவு, வைத்திய செலவு செய்கிறார். அது விடுபடும், அதுலேருந்து விடுபடலாம். அதுப்போ அதுக்கு தான் ஜீவ தேவை. விஜயகாரணத்தை கடைப்பிடிப்பது அதுக்கு ஏன் பக்தி செலுத்துதுன்னு சொல்கிறான். இது அது மாதிரி செய்யலாம். பக்தி செலுத்துவது அது நாம் காட்டுகின்ற பாதி. தலைவன் திருவடியை பூஜை செய்கிறதுக்கு நாம் சொல்கிறோம். பெரியவங்க ஆசி பெற்றுக்கொண்டு மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர், ராமலிங்க சாமிகள் பெரிய ஞானிகள் ஆசி பெற்றுக்கொள்ளவுன்னு சொல்கிறோம். அவன் எக்காலத்திலும் இருக்கக்கூடியவன், அழியாத வாய்ப்பு, அழியாத தன்மை உள்ளவர்கள் ஞானிகள். மாணிக்க வாசகர் பழைய நூல்கள் எல்லாம், திருமந்திரம் போன்ற நூல்கள் எல்லாம் சாத்திரம். திருவாசகம் வந்து தோத்திர பாடல். திருவாசகமோ திருஞான சம்பந்தரோ தோத்திரத்திலேயே சாத்திரமும் இருக்கும். சாத்திரம் என்பது உடம்பை பற்றி பேசுவதாகும். ஆன்மா எப்படி இது வந்தது, ஏன் இது ஏன் நரதிரை வந்தது, ஏன் சாகனம், இதை எப்படி விடுபடுவது, ஜென்மத்தை எப்படி கடை தட்டுவது, இதெல்லாம் உடம்போட இயல்பு, அதில் எப்படி விடுபடுவது, எப்படி இந்த உடம்பை கொண்டே கடவுள் அடைவது, இதெல்லாம் சாத்திரம். இந்த உடம்பு இப்படி வந்தது. ஆசானது அருளுரைகளை தொடர்ந்து கேட்க அரங்கர் டிவிக்கு லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்க.